ரோஜா இளவரசரும் முட்கள் இளவரசியும். ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு. சிலது தங்கத்தால ஜொலிக்கும், சிலது வீரரால ஜொலிக்கும், ஆனா இன்னும் சிலது மந்திரங்களால இருக்கும். டூலிப் ஆர்ட் மாதிரி சொலேரியால தோன்று வானவில்ல டூலிப்ஸ் இருக்கும். சன்ஃபிளவர்ஸ் ரொம்ப உயரமா வளர்ந்துருக்கும். ஆனா நம்ம கதை அது இல்ல. நம்ம பார்க்க போற கதை ஸ்கார்லெட் கிரஸ்ட பத்தி தான் இருக்க போதும். ரோஜாக்கள் குவிஞ்சிருக்க ஒரு ராஜ்யம். எல்லா பக்கமும் ரோஜாக்கள். அவங்க குடிக்கிறதுல இருந்து சாப்பிடுற வரைக்கும். அது மட்டும் இல்லாம பாட்டு கூட ரோஜாவை பத்தி தான். அங்க காத்துல கூட ரோஸோட ஸ்மெல்ல தான் வரும். அவங்க ரோஜாக்களை உடையா மட்டும் அணியல, அவங்க மனசுக்குள்ளயும் ரோஜா ஆழமா பதிஞ்சிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இளவரசர் ஃப்ளோரியன். இங்க பாரு ஃப்ளோரியன், இந்த தோட்டங்கள் இன்னைக்கு அற்புதமா இருக்கு. நன்றி அப்பா, நான் இதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகு கொடுத்துருக்கேன். ரோஜா இதழ்கள்லாம் ஜொலிக்குது பாருங்க. ஓ, பாம்பனல்ல ரோசஸா? அது என்னோட ரகசிய தோட்டத்திலயா? நான் இது எல்லாத்தையும் உங்களுக்காக தான் பண்ணேன். ஃப்ளோரியன் தன்னோட அம்மா அப்பாவோட அன்புக்கு நடுவுல தன்னை ரசிக்கிற மக்களை பார்த்துதான் வளர்ந்தாரு. ஆனா ஒரு நாள் அவரை எச்சரிக்கிற மாதிரி ஒரு செய்தி கிடைச்சது. இளவரசர் ஃப்ளோரியன், நம்ம நாட்டோட காடை சுத்தி ஒரே முள்ளா இருக்கு. இதனால நம்ம ராஜ்யத்துக்கு பெரிய பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். ஃப்ளோரியன் யோசிச்சாரு. இந்தாங்க, இந்த வாசனை உங்களுக்கு அமைதியை கொடுக்கும். இது இயற்கையான ஒரு மருந்து. இப்ப சரியாயிடுச்சு, எல்லாமே ரோஜாக்களால தான். அவர் காட்டுக்குள்ள போனார. ஆஹா, அவங்க உண்மையை தான் சொல்லிருக்காங்க. இந்த முள்ளெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கே. அது எல்லாத்தையும் கடந்து போயிட்டே இருந்தார. ஆமா, அது என்ன? அது ஏதோ ஒரு கோட்டை மாதிரி இருக்கு. ஒருவேளை இதுதான் முள் இருக்கிற அறையோ? இது என்னோட இடம். ஓ, யார் அது? செராஃபினா, இளவரசி செராஃபினா. ஆமா, நீங்க? நான் கார்லட் ட்ரஸ்ட் இளவரசன் ஃப்ளோரியன். ஆ, எனக்கு தெரியும். அந்த மோசமான ரோஜா பூ இளவரசர் தானே? அது மொக்கையெல்லாம் இல்ல. நான் அப்படிதான் நினைச்சேன். உங்ககிட்ட இருந்து ஏதோ தொலைஞ்சு போன மாதிரி இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? உன்னை பார்க்க ரெக்க இல்லாத கோழி மாதிரி இருக்கு. மேடம், நான் கிண்டல் பண்ண. இங்க தனியா இருக்கிறதால என்னோட திறமைகளை வெளிக்காட்ட முடியல. நீங்க ஏன் இங்க தனியா இருக்கீங்க? இளவரசிகள் எல்லாரும் அரண்மனையில இருக்கணும், இங்க ஒண்ணும் இல்ல. என்னால முட்கள் வருங்கிறதுனால பயந்துட்டாங்க. குடும்ப மானம் காப்பாத்துறதுக்காக நாடு கடத்திட்டாங்க. அப்படியா பண்ணாங்க? ஃப்ளோரியன் தன் குடும்பத்தை நினைச்சாரு. என்னோட பேரண்ட்ஸ் முதல்ல வந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்கள காணும். இளவரசி ரொம்ப கவலையில இருந்ததுனால அங்க முட்களோட எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமாச்சு. நான் வெளியே போனாலே மக்கள் பயப்படுவாங்க. நான் கஷ்டப்பட்டா என்னை சுத்தி முட்கள் தான் வளரும். என்னோட ராஜ்யம் ஆபத்துல இருக்கு. உங்க குடும்பத்துக்கிட்ட நான் உங்களை கொண்டு போய் சேர்க்கட்டுமா? நிஜமா? வா. ஒருவேளை அவங்க உங்க கூட இருந்தாங்கன்னா இதெல்லாம் நடக்காதுன்னு தோணுது. உன்னை தப்பா நினைச்சுட்டேன் ரோஜா இளவரசரே. என்ன, அப்படி எல்லாம் கிண்டல் பண்ண கூடாது. அதெல்லாம் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள். நீங்க அப்படியே இருங்க. ரொம்ப தெளிவா யோசிச்சு நடந்த தப்புகளை மாத்துறதுக்காக ஃப்ளோரியன் யோசிச்சுட்டு இருந்தாரு. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. நேரத்தை கடத்தாம ஷெராஃபினாவோட குடும்பத்தை கண்டுபிடிக்க ஆட்களை அனுப்புனாரு பக்கத்துல இருக்கிற சாம்ராஜ்யத்துக்கு. இப்போ காத்திருக்கிறது தான் நம்மளோட ஒரே வேலையே. ஃப்ளோரியன் தெருக்கல்ல நடந்துட்டு இருந்தாரு. ராஜ்யத்துல எல்லாரும் அவரை சுத்தி வந்தாங்க. ஆனா ஃப்ளோரியனுக்கு முழுக்க முழுக்க செராஃபினாவோட ஞாபகமாவே இருந்தது. அவர் ரொம்பவே வித்தியாசமா இருந்தா, ரொம்பவும் அழகா இருந்தா, ரொம்ப புத்திசாலியாவும் இருந்தா. என்ன ஃப்ளோரியன், உன் மனச அலைய விடாத. நான் இப்ப எங்க இருக்கேன்? வேற ஒரு யோசனையில ஃப்ளோரியன் அவருக்கு தெரியாமலே நடந்து காட்டுல இருக்கிற மூளைக்கு வந்துட்டாரு. சரி, நாம எப்படியோ இங்க வந்துட்டோம், இங்கேயும் ஒரு தடவை பாத்துடலாம். புது தன்னம்பிக்கையோட ஃப்ளோரியன் மறுபடியும் காட்டுக்குள்ள போனாரு. ரொம்ப பத்திரமா, அதுவும் முட்களுக்கு நடுவுல. அது ஹோ, மறுபடியும் நீங்க தானா? ஆமா, திரும்பவும் நான் தான் வந்திருக்கேன். என்னோட ஜோக்ஸ் மிஸ் பண்ணீங்களா? ஆமாமா, ரொம்பவே. அது இல்லாம எனக்கு இன்னைக்கு நாளே ஓடவே இல்லை.
அம்மா எதுக்காக இங்க வந்தீங்க? உனக்கு ஒண்ணு காட்டலான்னு தான் வந்தேன். ஒரு சடக்குல உடைஞ்சிருந்த அந்த கோட்டைய ரோஜாக்களால அழகுபடுத்தினாரு. வாவ், என்ன ஒரு வாசனை! இது என் ராஜாங்கத்தோட சிறப்பு. இது எல்லாமே என் மக்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. நான் உன தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஈஸியான விஷயம் தான் உனக்கு பிடிக்கும் நினைச்சேன், ஆனா இது ரொம்ப கஷ்டமான வேலை தான். ஃப்ளோரியன் வெக்கப்படும் போது ரோஜா பூ மாதிரியே இருந்தாரு. இதுல முட்களே இல்லையே. நான் தான் அப்படி வளர்த்தேன். இது வெறும் அழகு மட்டும்தான் காட்டும். ஆனா முட்கள் இல்லாம யார் இத பத்திரமா பாத்துப்பா? எங்களோட இடம் சந்தோஷமானது, அதுக்கு பாதுகாப்பு தேவையே இல்லை. இந்த முள்ளால நான் பயப்படுற விஷயங்கள்ல இருந்து பாதுகாப்பா இருக்க முடியும். ஆனா அது உன்னோட நண்பர்கள் குடும்பத்துக்கிட்ட இருந்து உன்னை தடிமைப்படுத்துது. உண்மைதான், ஆனா நீ உள்ள வந்திருக்கிய அது எப்படி? ரெண்டு பேரும் வித்தியாசமானவங்களா இருந்தாலும் செரஃபினா அப்புறம் ஃப்ளோரியனுக்கு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுது. ஃப்ளோரியனோட பணிவான மனசு செரஃபினாவை ரொம்பவே சந்தோஷப்படுத்துச்சு. அவளோட நம்பிக்கை ஃப்ளோரியனுக்கு தைரியத்தை கொடுத்துச்சு. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஃப்ளோரியனுக்கு செரஃபினாவோட ராஜ்யத்தை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. இதுக்கு நடுவுல நிறைய ராஜாங்கத்துல பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சுது. இளவரசே, ஒரு பிரச்சனை. நம்ம நண்பர்கள் சோலாரியா அப்புறம் டியூலிப் ஹார்ட் பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. இது வினோதமா இருக்கே. அவங்க ரெண்டு பேருமே நமக்கு ரொம்பவே முக்கியமானவங்களாச்சே. எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, பூ தலைவர்கிட்ட ராணி போலன் ஹார்ட் நிறைய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அதுக்கு வாய்ப்பே இல்ல. அவங்க ரொம்பவே நல்லவங்களாச்சே. ஆம்பர் ஃப்ளேம்னு சொல்லப்படுற தேனிக்கல் ராஜ்யத்துல ராணி போலன் ஹார்ட் இருந்தாங்க. என்ன, ஏதாச்சும் பிரச்சனையா? நான் நண்பர்களை மிஸ் பண்றேன், அப்புறம் ரோஜாக்கள் தேனிக்கல்னு எல்லாரையுமே மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப தோட்டமே ஒரு வழி ஆயிருக்கு. இப்ப ஒரு டான்ஸ் ஆடினா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். உன் கூட வா, ஆடிட்டா போச்சு. ஆனா உன்னால என்னோட வீட பாதுகாக்க முடியுமா? நான் ஏதாவது சரியா செய்யாம மக்களுக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சுன்னா? அப்படி எல்லாம் நடக்காது. நீ ரொம்பவே தைரியசாலி, எங்களுக்கு அதான் வேணும். ஃப்ளோரியன் பேசினதுனால செராஃபினாக்கு புது நம்பிக்கை கிடைச்சது. என் கூட வரியா? இனி எப்பவும் கூடதான் இருப்பேன். செராஃபினாக்கு காட்டுல இருந்து வெளியே போறது ரொம்ப பிடிச்சிருந்தது. சீக்கிரமாவே ராஜ்யத்துக்கு வந்தாங்க. அங்க அவங்களுக்கு ஒரு தகவல் காத்திருந்தது. கெட்ட செய்தி இளவரசே. அச்சச்சோ, என்ன செய்தி? சீக்கிரம் சொல்லு. பக்கத்து ராஜ்யத்துல பேசிக்கிட்டத நான் கேட்டேன். ராணி போலன் ஹார்ட் தாக்குதல் நடத்த போறாங்களா? மொத்த வீரர்களோடவும் அவங்க இந்த பக்கம் தான் வந்துகிட்டு இருக்காங்களா? ஃப்ளோரியன் ரொம்பவே பயந்து போயிருந்தாரு. ஆனா செராஃபினா பயப்படல. நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. செராஃபினா கவலைப்படாத, ஃப்ளோரியன் நான் பாத்துக்கிறேன். செராஃபினா ஃப்ளோரியன் அவ மேல வச்சிருந்த நம்பிக்கையையும் அன்பையும் உணர்ந்தா. ராஜ்யத்தை சுத்தி அவளோட மந்திரத்தை செஞ்சா. தேனிக்கலின் ராணி உள்ள வர முடியாத அளவுக்கு மந்திரம் பண்ண ஆரம்பிச்சா. இனி யாருக்கும் எந்த ஆபத்தும் வராது. அந்த வேலைகளை அவங்க முடிச்ச பிறகு போலன் ஹார்ட்டோட வீரர்கள் சில பேர் வந்தாங்க. உடனடியா செராஃபினா தேனிக்கலா புடிச்சா. ஆனா அவங்களுக்கு அடி எதுவுமே படல. அவங்களை விட்டுருங்க, இல்லனா உங்க நண்பர்களை நான் சும்மா விட மாட்டேன். நண்பர்களா, காப்பாத்துங்க, நாங்க இங்க இருக்கோம். செராஃபினா, இங்கதான் இருக்கியா? அம்மா, அப்பா, நீங்க எதுக்காக இப்படி பண்றீங்க ராணி போலன் ஹார்ட்? இந்த அழகான பூக்களால என் வீட்டுக்கே ஆபத்து வந்துருச்சு. நான் இவங்க கிட்ட போய் உதவி கேட்டேன், ஆனா இவங்க யாரும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த பூக்களை எதுக்காக நாங்க அழிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, உங்களை மாதிரி ஆளுங்க சொல்றத கேட்கணும்னு எங்களுக்கு ஒண்ணு அவசியமே கிடையாது. ஃப்ளோரியனுக்கு இத கேட்டு கோவம்தான் வந்துச்சு. எப்படி இப்படி சொல்லலாம்? அவங்க பூ இல்லங்கிறதுனால நீங்க இப்படி பண்ணுவீங்களா? பூக்கள் கூட ஒண்ணுத்துக்கு ஒண்ணு வேறுபட்டு தான் இருக்கும். யாருமே எப்பவும் ஒண்ணு கிடையாது. இந்த வித்தியாசம் தான் எல்லாருக்கும் எப்பவும் அழக கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஃப்ளோரியன், நீ என்ன நினைக்கிற செராஃபினா? எனக்கு புரியுது. ஆனா அவங்களுக்கெல்லாம் ராணி போலன் ஹார்ட் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். தேனிகள் தோட்டத்துல தொல்லை பண்ணிருக்கும் நினைக்கிறேன். பூக்கள் பூக்குறதுக்கு தடையா இருந்திருக்கும். அப்பா, நீங்க ஹனி கேக் சாப்பிடுவீங்களா? இந்த ராணி தேனியாலதான் அதெல்லாம் முடியும். நம்பவே முடியல.
அப்புறம் சுவையான உணவே கிடைக்காது. என்ன, அங்க இருந்தவங்க எல்லாரும் நடந்தத நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டாங்க. சரி சரி, எல்லாரையும் மன்னிச்சுட்டேன், நீங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்பலாம். போலனார்ட் எல்லாரையும் விடுவிச்சாங்க, செராபினாவும் தேனிக்களை விடுவிச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லா பெரிய முட்களும் மறைஞ்சு போச்சு. ஃப்ளோரியன் அவங்கள வரவேற்றாரு அவரோட அழகான பெரிய அரண்மனைக்கு. அந்த நொடியில எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சது. ஏன்னா செராபினா அப்புறம் ராணி போலநாத் ரெண்டு பேரும் இப்ப நெருங்கிய நண்பர்கள் ஆகிட்டாங்க. இனிமே எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். கண்டிப்பா இருக்கலாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்க ரெண்டு பேருக்கும் தான் நன்றி சொல்லணும். எப்ப வேணும்னாலும் நீங்க எங்க ராஜ்யத்துக்கு வரலாம். அப்புறம் பாக்குறேன். எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சாங்க. செராபினா அவங்க அப்பா அம்மாவை திரும்பி பார்த்தாங்க, கிட்ட போனாங்க. நாங்க தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சு, உனக்கு ரொம்ப நன்றி. நீ எங்களுக்கு ரொம்பவே முக்கியம், எங்க கூட வரியா? ஒரு சின்ன சிரிப்போட செராபினா ஒத்துக்கிட்டாங்க. அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு நான் நன்றி சொல்லணும்னு போனாங்க. இதெல்லாம் உன்னாலதான் ஃப்ளோரியன். நீதான் இது எல்லாத்துக்குமே காரணம். நீ பத்திரமா போயிட்டு வா இளவரசி. ரொம்ப நன்றி ரோஜா இளவரசே. அதுக்கப்புறம் கிளம்பிட்டாங்க. அப்போ இதுதான் கதையோட முடிவா? அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா நீரூற்றுல இருந்து எல்லா இடத்துக்கும் போனாங்க. அன்னைக்கு கடற்கரை ஓரத்துல என்ன, நீ அதிர்ஷ்டசாலியா மாத்துவியா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? கண்டிப்பா பண்ணிக்கிறேன். அது ஒரு பிரம்மாண்டமான திருமணமா இருந்தது. இந்த கதை ராஜ்யத்தை பத்தியோ தேனீக்களை பத்தியோ இல்ல, வித்தியாசங்களை நாம கொண்டாடணும். நாம பாக்குறதுக்கு என்னவா இருந்தாலும் சரி, நமக்குள்ள இருக்கிற நல்ல விஷயங்களை தான் பாக்கணும். நம்மளோட நம்பிக்கை பலம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில சில நேரம் பூக்கள் வேணும்னு நினைக்கும் போது அது கூட சேர்த்து முள்ளும் வரும்னு புரிஞ்சுக்கணும்.